எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குரூப் டூ மெயின் சீரியஸ் வந்துட்டு 1x1 பார்த்துட்ருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 17 டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா 18th டாபிக். 18th டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம், சென்ட்ரல் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு திட்டத்தை பற்றியும், PM-kathi சக்தி திட்டம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திட்டமுங்க இது. PM-kathi சக்தி திட்டம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். PM-kathi சக்தி திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திட்டம். ஓகேங்களா, இது வந்துட்டு சென்ட்ரல் கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆகும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற இன்னும் பயனுள்ள வகையில் நிறையா வீடியோஸ் போடணுன்ற உத்வேகம் அளிக்கும். ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி நம்ம PM-kathi சக்தி திட்டத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த PM-kathi சக்தி திட்டத்தை பற்றி ஃபஸ்ட்டு என்ன ஓவராலாக இது வியூ என்ன, இது எதனால் தொடங்கப்பட்டுச்சு என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு மேக்ஸிமம் உங்களால் எலாபரேட் பண்ணி அதை எழுத முடியும். ஓகேங்களா, இது என்ன திட்டம் அப்படின்னா, விச் இப்போ வந்துட்டு ஒரு 16 துறைகள் இருக்குல்ல, 16 துறைகள் வந்து எடுத்து எல்லா துறைகளையும் வந்துட்டு ஒருங்கிணைத்து அதை மொத்தமாக வந்துட்டு ஒரு திட்டத்தின் கீழே வந்து செயல்படுத்துறது தான். அதாவது என்னென்னா, ஒன்றுமே இல்லை, அடிப்படை கட்டமைப்புகள், அதாவது ஒவ்வொரு திட்டத்தில் அடிப்படை கட்டமைப்புகளை வந்துட்டு ஒன்றா மேம்படுத்தி அதை வந்துட்டு வேகமாக செய்து முடிக்கணும், துரித முறையில் செய்து முடிக்கணும் அப்படின்றது தான் இதோடைய அடிப்படை நோக்கம். தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களை இயங்கும் போது அது வந்து நேர காலதாமதம் வந்து அதிகமாக ஆகிறது. ஸோ அதனால் வந்துட்டு இது எல்லா திட்டத்தையும் வந்துட்டு ஒரே 16 மினிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, அந்த 16 மினிஸ்ட்ரியும் ஒரு இதற்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்து இந்த கதி சக்தி திட்டம் அப்படின்றது கீழே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வகையான இது தான் வந்துட்டு இந்த PM-kathi சக்தி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, PM-னா நம்மளுக்கு தெரியும், பிரதான் மந்திரி அப்படின்றது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து திட்டம் வந்து எப்பொழுது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, அக்டோபர் 2021. திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2021 தான் வந்துட்டு இந்த கதி சக்தி திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இதில் பாயிண்ட்ஸ் வந்து பொறுமையாக பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம நடுவில் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, திட்டம் தொடங்கப்பட்டது என்னென்னா அக்டோபர் 2021. இது எதற்காக அப்படின்றத நம்ம சொன்னோம், நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த ஒரு உத்வேக திட்டமாக தான் இந்த கதி சக்தி திட்டம் அப்படின்றது பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை வந்து மேம்படுத்த உத்வேக திட்டமாக கதி சக்தி திட்டம் அப்படின்றது பிரதமர் மோடி அவர்களால் வந்துட்டு தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, அப்போ இதனுடைய செலவு எவ்வளோ சார், பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டது. 100 லட்சம் கோடி. ஓகேங்களா, ஓகே. இதனுடைய நோக்கம் என்ன, அதுதான் அனைத்து அமைச்சர்களும்னு இருக்கலாம், அமைச்சகங்களும்னு மாற்றிக்கங்க. ஓகேங்களா, அனைத்து அமைச்சகங்களுமே சேர்ந்து ஒருங்கிணைந்த திட்டமாக உருவாக்குறது தான் நமது PM-kathi சக்தி திட்டம். அனைத்து அமைச்சகங்களும், கிட்டத்தட்ட 16 அமைச்சகங்கள். ஓகேங்களா, அனைத்து அமைச்சகங்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்த திட்டமாக தான் உருவாக்குறது தான் இந்த கதி சக்தி திட்டம். நம்மளுக்கு தெரியும், இப்போ சரக்கு மற்றும் சேவை ஆகிய இதெல்லாம் வந்துட்டு போக்குவரத்தாக இருக்கட்டும், அனைத்து போக்குவரத்துமே, அதாவது வந்துட்டு வான்வழியாக இருக்கட்டும், தரை வழியாக இருக்கட்டும், நீர் வழி, எல்லா போக்குவரத்து செலவினங்களையும் குறைக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து மெயினாக சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்கள், அதாவது என்ன அப்படின்னா, துறைமுகமாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், சாலை போக்குவரத்தாக இருக்கட்டும் முதலிய 16 அமைச்சகங்களும் இணைந்து தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் தரவுகள்லாம் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி இணைந்து எல்லாமே ஒரே கட்டமைப்பு திட்டங்களாக வந்துட்டு உருவாக்குறதுக்கு தான் வந்து இது மெயின் இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வரப்படுகிறது. ஓகேங்களா, அப்போ இந்தியாவினுடைய இதை வச்சு என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய அளவை வந்துட்டு 5 ட்ரில்லியன் உற்பத்தியாக வந்துட்டு உயர வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட மெயின் கான்செப்டு. ஆக்சுவலாக இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் எஸ்டர்டே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்த்தோம், இந்தியாவினுடைய பொருளாதாரம் இப்போ எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம், 3.5 ட்ரில்லியன் அளவில் இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை எத்தனை அளவில் உயர்த்த போகிறதாக வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 5 ட்ரில்லியன் அப்படின்றது எத்தனைக்குள்ள அப்படின்னா, எத்தனைக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025க்குள். எப்போ 2025க்குள்ளே தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து இப்போ எத்தனாவது இடத்துல இருக்குது உலகளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வது பொருளாதாரமாக இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்துட்டு இப்போ இருக்குது. ஓகேங்களா, இதனோட கான்செப்ட் பாருங்கள், சரக்கு கையாளும் வேகத்தை வந்து அதிகரிக்கிறதா இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சரக்கு கையாளும் வேகத்தை வந்துட்டு அதிகப்படுத்திட்டாலே வந்து அந்த ஏற்றுமதி திறன் அதிகமாகும். ஸோ அந்த ஏற்றுமதி திறன் ரெண்டுமே அதிகமாகும் போதே அந்த நம்மளுடைய பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக உயரும் அப்படின்றத இதில் கான்செப்ட். ஓகேங்களா, இந்த கதி சக்தி திட்டத்தினுடைய 6 தூண்கள் இதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. ஓகேங்களா, கதி சக்தி திட்டத்தினுடைய முக்கியமான 6 தூண்கள் வந்து கொடுத்துருந்தது என்ன
அப்படின்னா முன்னுரிமை, விரிவான ஆளுமை, ஒத்திசைவு, பகுப்பாய்வு, மேம்படுத்துதல் செயல்பாடுகள். ஓகேங்களா? மேம்படுத்துதல் செயல்பாடுகள். ஓகேங்களா? முன்னுரிமை, விரிவான ஆளுமை, ஒத்திசைவு, பகுப்பாய்வு, மேம்படுத்துதல் செயல்பாடுகள் அப்படின்றது. இது வந்துட்டு இந்த திட்டம் வந்து எதற்கு கீழே வந்துட்டு உருவாக்கப்படுகிறது, அதாவது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு இதற்கு கீழே தான் இந்த ஆப்பு, இது ஆப்புன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஃபேக்ட்னு வச்சுக்கோங்களேன், பசாக்கென் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது பாஸ்கரா சரிக் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அனலைஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை உருவாக்கப்பட்ட இஸ்ரோ படங்களுடன் இடம் சார்ந்த திட்டமிடல் கருவிகள் உட்பட்ட தொழில்நுட்பத்தை விரிவாக பயன்படுத்தி, இந்த தொழில்நுட்பத்தின் கீழே தான் வந்து இந்த திட்ட மொத்த 16 துறைகள் நம்ம இணைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அமைச்சகங்கள் இணைக்க போகிறோம்னு சொன்னோம்ல, அது இந்த இதுக்கு கீழே தான் வந்துட்டு இணைக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக தான் வந்துட்டு ஒரு துறையில் வந்துட்டு இப்போ ஒரு துறையில் வந்து ஒரு திட்டம் வந்து தொடங்குறாங்க, அதாவது எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கட்டமைப்பு வந்துட்டு ஒன்று தொடங்குறாங்க, அதாவது சாகர்மாலா திட்டம் அப்படின்ற கான்செப்டில் ஒன்று தொடங்குறாங்க அப்படின்னா, அந்த திட்டம் வந்து தொடங்கினதுலேருந்து எவ்வளோ க்ரோத்தில் இருக்குது, எவ்வளோ டவுனில் இருக்குது, எந்த எத்தனை கட்ட பணிகள் வந்து அதில் முடிக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு திட்டத்தையுமே வந்துட்டு இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து எல்லாத்தையுமே இணைக்கிறாங்க, வேகமாக எல்லாத்தையும் க்ரோத் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, இதனோட இலக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது நம்மளுக்கு தெரியும்ல ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து 13% வந்துட்டு சாலை போக்குவரத்து இதனாலேயே வந்துட்டு அதிகமாக செலவாகிடுது. அதனால் வந்துட்டு இந்த செலவு மற்றும் நேரத்தை வந்து குறைப்பது இதனுடைய இன்னொரு முக்கிய நோக்கமாக வந்து கருதப்படுகிறது. சாலை போக்குவரத்துனால் எவ்வளோ ஜிடிபி வந்து மைனஸ் ஆகுது அப்படின்னா 13% அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இது அனைத்து வகையான போக்குவரத்துக்குமே, இது வந்து சாலைக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது, அனைத்து வகையான போக்குவரத்துக்குமே வந்து என்னென்ன அப்படின்னு பாருங்கள். சொன்ன மாதிரி சாகர் மாலாவாக இருக்கட்டும், பாரத் மாலாவாக இருக்கட்டும், புதான் திட்டமாக இருக்கட்டும் போன்ற எல்லா திட்டத்திற்குமே இது பயன்படும். சாகர் மாலா அப்படின்றது என்னதுன்னா, கடல் சார்ந்த திட்டங்களை தான் சாகர் மாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பாரத் மாலா அப்படின்றது சாலை போக்குவரத்து சம்பந்தமானது, உதான் திட்டம் அப்படின்றது விமான போக்குவரத்து. ஓகேங்களா? ஸோ அனைத்து வகையானுமே இப்போ இந்த பாரத் மாலாவில் ஒரு விஷயம் வந்து லேட்டாக போகுது அப்படின்னா அது உதான் திட்டத்தை கொடுத்து அந்த உதான் திட்டத்தின் மூலமாக ஸ்கை மூலமாக அனுப்பி வச்சு டக்குன்னு கொண்டு போய் சேர்க்கறது தான் இதனுடைய நோக்கங்கள். ஓகேங்களா? இந்த திட்டத்தினுடைய அவசியம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திட்டம் வந்து அறிவிக்கப்பட்ட திட்டம் வந்து குறித்த நேரத்தில் வந்து முடியாமல் இருக்கிறனால பொதுமக்களினுடைய பணம் வந்து அதிக அளவில் வீணாகிறது. இப்போ வந்து ஒரு திட்டம் வந்து 6 முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 100 crore பட்ஜெட் வந்து போடுறாங்க அப்படின்னா, இப்போ மேபி அது 6 முடியல, 12 முடியுதுன்னா இதை விட அதிக பட்ஜெட் தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா போகும். ஸோ வந்துட்டு பொதுமக்களோட பணம் வந்து வீணாகுது. ஸோ இது இதனால் வந்து இந்த திட்டத்தின் கீழே இணைப்பது மூலமாக இதுக்கு வந்து தீர்வு காண முடியும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்றது கொல்லப்படுகிறது. ஒரு திட்டங்கள் இது என்ன தான் சொல்கிறது, நம்ம ஒரு திட்டங்களுக்கு ஒதுக்கும் நிதியை விட அதிக அளவு நிதி வந்து இந்த காலத்தாமத்தினால் வந்து செயல்படுது. ஓகேங்களா? இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா எதிர்கால பொருளாதார சாத்தியத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியும், கட்டமைப்பு செலவுகளை வந்து பல மடங்கு வந்து குறைக்கப்படும், குறைத்துக்கலாம், குறைச்சிடலாம் ஈஸியாக. இது வந்து என்ன அப்படின்னா, இதனுடைய பலன் என்ன சார் அப்படின்னா, இது நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி முடித்தோம் அப்படின்னா உலகிலேயே வந்துட்டு நம்ம இந்தியாவை வந்து வணிக தலைநகராக வடிவமைச்சிடலாம், வாய்ப்பு இருக்குது, வடிவமைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கதிசக்தி திட்டம் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு தடவை பாருங்கள், இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 2021, நாட்டின் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த உத்வேக திட்டமாக கதிசக்தி திட்டம் பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது. செலவு 100 lakh crore. நோக்கம் என்ன அப்படின்னா, அனைத்து அமைச்சகங்களும் சேர்ந்து திட்டம் ஒருங்கிணைந்த திட்டம் பிஎம் கதிசக்தி திட்டம் சரக்கு மற்றும் சேவை ஆகிய செலவினங்களை குறைத்தல். இதோட முக்கியமான நோக்கம் துறைமுகமாக இருக்கட்டும், ரயில்வே, சாலை முதலிய 16 அமைச்சகங்களும் இணைந்து தொழில்நுட்பம் தரவுகள் இணைந்து கட்டமைப்பு திட்டங்களை மேம்படுத்த 5 trillion பொருளாதார அளவிற்கு இலக்கு வச்சிருக்காங்க. தற்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3.5 trillion இருக்குது இந்தியாவில். சரக்கு கையாள வேகத்தை அதிகரிக்கிறது நோக்கம், ஏற்றுமதி திறனை அதிகரித்தல், கதிசக்தி திட்டத்தினுடைய 6 என்னென்ன, முன்னுரிமை, விரிவான ஆளுமை, ஒத்திசைவு, பகுப்பாய்வு, மேம்படுத்துதல் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பசாக்கென் ஆள் உருவாக்கப்பட்ட இஸ்ரோ படங்களுடன் இடம் சார்ந்த திட்டமிடல் கருவிகள் உட்பட்ட தொழில்நுட்பத்தை விரிவாக பயன்படுத்துறது முக்கியம். இதனுடைய இலக்கு என்ன, நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி வந்து 13% சாலை போக்குவரத்துனாலேயே போயிடுது, அதனால் செலவு மற்றும் நேரத்தை குறைப்பது இதனுடைய நோக்கம். அனைத்து வகையான போக்குவரத்தையும் வந்து மேம்படுத்தணும், சாகர் மாலாவாக இருக்கட்டும், பாரத் மாலா, உதான் திட்டம் போன்ற திட்டங்களை மேம்படுத்துறது திட்டத்தின் அவசியம். ஒரு திட்டம் அறிவிக்கப்படும் போது குறித்த நேரத்தில் முடியாமல் இருப்பதால் பொதுமக்களினுடைய பணம் வந்து வீணாகிறது. இது போன்ற திட்டங்களுக்கு இந்த திட்டம் தீர்வு காண அவசியம். ஒரு திட்டங்களுக்கு ஒதுக்கும் நிதியை விட அதிக நிதி செலவாகிறது காலதாமத்தினால் எதிர்கால பொருளாதார சாத்தியத்தை நடைமுறைப்படுத்துறது, கட்டமைப்பு செலவுகளை பல மடங்கு குறைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பலன் என்னென்னா, உலக வணிக தலைநகராக இந்தியா வடிவமைக்க வாய்ப்பு இருக்குது, சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா. ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டீட்டெயில்ஸை பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் குரூப் 2 மெயின் சீரியஸ் ஒன்று பார்த்துட்ருக்கோம்ல, இது மட்டும் இல்லாமல்
தமிழ் டீட்டெயில் நோட்ஸ் ஒரு மார்க்கு கூட விசாகம் 95+ அடிக்கக்கூடிய வகையில் நோட்ஸாக இருக்கும். டீட்டெயில்டாக அந்த ஸ்கிப் பண்ணாமல் ஒரு தடவை போய் பார்த்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதேமாதிரி ஜிகே சைடும் வந்துட்டு நம்ம 6வது முதல் 12வது வரை கொடுத்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸாக 1x1 2012 2022 வரைக்கும் 1x1 நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம சேனலை மட்டுமே ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ணக்கூடிய வகையில் தான் நம்ம நோட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம போட்டுட்ருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.